ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டர்னிங் டாபிக். சமையல் பார்க்க போனோம்னா தனுஷ் என்ன கூட வாத்தி படம் வந்து 120 கோடி அடிச்சு தூக்கியிருக்கு அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து 22 நாட்களுக்கு மேலே வந்து சூப்பராக ஓடி படம் வந்து வேற லெவலில் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. தெலுங்கில் வந்து மோஸ்ட்லி தமிழ் கலெக்ஷனோட தெலுங்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. ஸோ தெலுங்கில் இந்த படம் வந்து 40 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. தமிழையும் பார்த்தீங்கன்னா சுமாராக வந்து 60 கோடி தாண்டி போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக தனுஷனோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தமிழ் தெலுங்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லீடிங் பிளேஸஸ் வந்து அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கிடச்ச ஒரு படம் சொல்லலாம் பாத்திய படம் வந்து. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேப்டன்ல திரைப்படம் வந்து கேப்டன்ல ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு ஸ்டில்ஸ்லாம் வந்து சில ஸ்டில்ஸ் சில பேசுகிற வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு யூகே பர்சன் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து கேப்டன் ஷூட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு போல. ஸோ பேசியிருக்காரு, வடச்சென்னை டைலாக் பேசியிருக்காரு, தம்மா துண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்தும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. ஸோ வந்து கேப்டன்ல ஷூட்டிங் ஸ்பாட்டோட சில ஸ்டில்ஸ் அப்புறம் வந்து அந்த செட்டோட க்ரூஸோட ஒரு பிக்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தனுஷ்னாவோட படம் வந்து கேப்டன்ல இருந்து திரைப்படத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஃபிலிமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் செய்யக்கூடிய படமாக தான் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே அமைச்சர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.